ஓம் மாதா பிதா குரு விக்னேஸ்வராய நமக. ஓம் பேரம்பாக்கம் பச்சையம்மன் தாயே நமக. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு திருமண சடங்குகளும் அதன் விளக்கங்களும் பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முளைப்பாளிகை ஏன், அந்த சடங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ தானியத்தின் மூலம் நவ கிரகங்களை சாந்தி செய்வது தான் இந்த முளைப்பாளிகையில் இடப்படும் தத்துவம். ஸோ நவ தானியங்கள் வளர்வது போல் குடும்பமும் செழித்து வளரும் என்பதற்கான அடையாள சடங்கு தான் இந்த முளைப்பாளிகை. ஸோ இதை வந்து நம்ம கள்ளம் கபடமற்ற குழந்தைகளின் உள்ளம் தெய்வீக பண்பின் உறைவிடம். ஸோ அதனால வந்து இந்த முளைப்பாளிகை சடங்கை வந்து நம்ம வந்து சிறுமியர்களை வைத்து தான் நம்ம நடத்த போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் ஒரு 9 மண் பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். அந்த மண் பாத்திரம் இல்லைன்னா செப்பு பாத்திரம் இல்லைன்னா வந்து பித்தளை பாத்திரம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 9 பாத்திரம் எடுத்து 9 வகையான நவ தானியங்கள், என்னென்ன தானியம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, உளுந்து, பாசிப்பயிறு, மொச்சை, நெல், கொள்ளு, எள்ளு, துவரை, கடலை. இந்த 9 வகையான தானியங்களை வந்து ஒரு பொடி எடுத்து சுத்தமான நீரால் கழுவி நல்லா சுத்தம் செய்து அதை வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வைத்து நல்லா முளைக்க வைக்கணும். நல்லா முளைத்து வைத்த பின் அந்த 9 நவ முளைப்பாளிகையும் வந்து நம்ம வந்து மணமேடையில் வச்சிடணும். வச்சுட்டு திருமணம்லாம் நடந்து முடிந்த பிறகு அந்த முளைப்பாளிகையை அந்த 9 சிறுமியர்கள் இருக்காங்கள்ல, அந்த 9 சிறுமியரிடம் கொடுத்து மணமக்களுடன் மணமேடையை வந்து 3 முறை வலம் வர சொல்லணும். எப்படின்னா, முதல்ல வந்து மணமகனோட சகோதரி விளக்கேந்தி செல்வாங்க. அதன் பின்னர் மணமகன், மணமகள், அதன் பின்னர் 9 சிறுமிகளும் வந்து வலம் வருவாங்க. இந்த மாதிரி 3 முறை வலம் வந்த பிறகு அந்த முளைப்பாளிகை மணமேடையில் வச்சிடலாம். வச்சுட்டு அதன் பிறகு வந்து ஏதாச்சும் ஒரு நீர் நிலையில் வந்து நம்ம அந்த முளைப்பாளிகையை விட்டுடலாம். ஸோ இந்த சடங்கு வந்து இந்த மாதிரி வலம் வந்து முடிந்தவுடன் பெண் வீட்டார் அந்த சிறுமியருக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையில் வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கணும். இவ்வளோதாங்க இந்த சடங்கு. இது வந்து ரொம்ப எளிமையான சடங்கு, ஆனால் ரொம்ப சிறப்பான சடங்கு, சரிங்களா? ஸோ வேறு ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.